தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நியூஸ் செவன் தமிழ் அண்டுபாலம் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மற்றும் ரஞ்சி வாட்சஸ் கவரிங் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் 5 மருத்துவர்கள், 20-க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் அதிநவீன கருவிகளுடன் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் 500-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இலவசமாக கண் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட உள்ளது. முகாம் குறித்து பட்டுக்கோட்டை ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் தலைவர் அன்பழகன் கூறும்போது, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கண் சிகிச்சை முகாம் நடைபெறுவதாகவும், இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த ரஞ்சி வாட்சஸ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். பட்டுக்கோட்டை ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பாகவும் பட்டுக்கோட்டை ரஞ்சி வாட்ச் உரிமையாளர் எழிலரசன் அவர்களின் தாய் தந்தையார் நினைவாகவும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவனுடன் இணைந்து நடத்திய ஒரு இலவச கண் பரிசோதனை முகாம் மிக சிறப்பாக இங்கே பொதுமக்களின் ஒத்துழைப்படும் லயன் நண்பர்கள் ஒத்துழைப்படும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமை துவங்கி வைக்க வருகை புரிந்த தஞ்சாவூர் இனிப்புலக நாயகன் பாம்பே சீட் உரிமையாளர் டிஜி சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து துவங்கி வச்சதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுமாரி இந்த நிகழ்வு இணைந்த நீ செவன் அன்பு பாலம் நிகழ்ச்சியில் இதை கலந்து எடுத்ததிலையும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.